எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, திருநெல்வேலி டு செங்கோட்டை வரை உள்ள ரயில்வே தடத்தில் டீசல் இன்ஜின் மூலம் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இப்போது சில மாதங்களுக்கு முன்னதாக இந்த ரயில்வே தடம் முழுவதும் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, திருநெல்வேலி டு செங்கோட்டை வர மின்மயமாக்கும் திட்டம் ரயில்வேல தொடங்கியிருக்கா அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. தற்போது அந்த பணிகள் தொடங்கியிருப்பது பயணிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மட்டுமல்லாமல் டீசல் இன்ஜின் மூலம் இயக்கப்படும் ரயில்களின் செலவினங்கள் அதிக அளவில் ஆவதும் தவிர்க்க முடியாதது. அது மட்டுமல்லாமல் டீசல் இன்ஜின் மூலம் ரயில்கள் இயக்கப்படும் போது சுற்றுச்சூழல் அதிக அளவில் மாசுபடுவதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில் தெற்கு ரயில்வேயில் பல்வேறு இடங்கள் மின்மயமாக்கும் திட்டங்கள் முடிந்திருந்த நிலையில் செங்கோட்டை டு விருதுநகர், செங்கோட்டை டு திருச்செந்தூர், செங்கோட்டை டு கொல்லம் என பகுதியில் உள்ள பல்வேறு வழித்தடங்கள் டீசல் இன்ஜின் மூலம் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது. இப்போது இதனை மாற்றி முழுவதும் மின்மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ரயில்வே தடங்கள் விரைவில் மின்மயமாக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இப்போது இந்த பணிகள் ஜனவரி மாதம் முதல் தொடங்கின. பணிகள் அனைத்தும் நவம்பர் மாதம் முடிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு 16 முதல் 18 மின்கம்பங்கள் வரை அமைக்கப்படுகின்றன. தற்போது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை செல்லும் தடம் தான். செங்கோட்டையிலிருந்து புறப்பட்ட இந்த ரயில் தென்காசியின் அடுத்த நிறுத்தமான கீழப்புலியூரை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த திருநெல்வேலி டு செங்கோட்டை மின்மயமாக்கல் பணியை பற்றி ஏற்கனவே நாம ஒரு பதிவு பார்த்திருந்தோம். அந்த பதிவில் மின்கம்பங்கள் அமைக்கப்படும் பணி மட்டும் நிறைவு பெற்றிருந்தது. தற்போது அந்த மின்கம்பங்களில் வயரிங் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு சில மாதங்களில் டீசல் இன்ஜின் மாற்றப்பட்டு இந்த வழித்தடம் முழுவதும் மின்மயமாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விடங்களில் வந்து மின்கம்பங்கள் அமைக்கப்படும் பணி நடைபெற்று இருக்கிறது. அதே சமயத்தில் செங்கோட்டை முதல் விருதுநகர் வரை இன்னும் பணிகள் தொடங்கப்படவில்லை. செங்கோட்டை டு விருதுநகர் வரை மின்மயமாக மாற்றப்பட்டால் செங்கோட்டையிலிருந்து சென்னை செல்லும் பயணிகள் 1 மணி நேரம் முன்னதாக சென்று விடலாம். அப்போது செங்கோட்டையிலிருந்து சென்னை செல்லும் ரயில்கள் அனைத்தும் விருதுநகர் ஜங்ஷனில் நிறுத்தப்பட்டு டீசல் இன்ஜின் கலட்டிவிடப்பட்டும் அதன் பின் மின்சார இன்ஜின் பொருத்தப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சுமார் 20 நிமிடங்கள் அந்த இடத்தில் விரயமாகிறது. மட்டுமல்லாமல் தற்போது முழுவதும் இந்த இடத்தில் மின்மயமாக்கப்பட்டு விட்டால் இந்த 20 நிமிட செலவு குறையும். ஆனா ஒண்ணு, விருதுநகர் ஸ்டேஷன்ல சுமார் 20 நிமிஷம் நிக்கும் போது எல்லா பேசஞ்சருமே டீ சமோசா வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுருந்தாங்க. இதுல ரயில்வே கேட்டரிங்க்கு வந்து நல்ல வருமானம் வருது. மேலும் நண்பர்களே, திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரை செல்லக்கூடிய இந்த பாதைகளின் மின்மயமாக்கப்படும் பணிகள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போது அடுத்தடுத்த பதிவுகளில் இதன் தொடர்ச்சி பகுதிகளை பார்க்கலாம் நண்பர்களே. அதுவரை மட்டுமில்லாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 உடன். மேலும் நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் அழகான ரயில் பயணங்கள் நிறையவே பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள், பசுமையான இடங்கள், அதை பற்றிய பதிவுகள், நம்ம அழகான ரிசார்ட்ஸ், பூங்கக்கள், அருவிகள், அணைக்கட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 உடன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற தகவல்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க. இந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்றும் அன்புடன் தமிழ் நேச்சர் 360.